அந்த மன நிறைவை நம் எல்லோருக்கும் தந்தது. அசைந்த சொத்தும் அசையாத சொத்தும் அல்ல, சொந்தம் தான். மன நிறைவுங்க, எப்படி மன நிறைவு? நான் இப்பொழுது மன நிறைவாக பேச வந்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நாங்கள் இமாமத்து பணியிலே இருக்கக்கூடிய இடத்தில் பேசுகின்ற பொழுது அந்நியர்கள் அதிகமாக இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் தான் சொந்தம் தான், இருந்தாலும் பார்த்து பேச வேண்டும். ஆனால் என் சொந்தங்களுக்கு மத்தியில் என் சித்தூரிலே வந்து நான் பேசுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர், நான் அடைகின்ற மனமகிழ்ச்சி. இந்த உலகத்தில் கோடி கொடுத்தாலும் சரி, நீங்கள் லாரி லாரியாக கொண்டு வந்து கொடுப்பார்களே என்று முன்னுதாரணமாக காட்டிய அத்தனையும் சரி ஈடாகாது. எவ்வளவு பெரிய பாக்கியம். மன நிறைவு என்பது நடுவரவர்களே, சொந்தம் தான் தரும். நான் உங்களுக்கு பேசிட்டு சென்ற என்னுடைய எதிரணி, எதிரி அல்ல, எதிரணியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், பேசி சென்ற ஒரு விஷயங்கள். இனி பேசக்கூடிய என் சொந்தம் பேசக்கூடிய விஷயத்திலிருந்து ஒரு விஷயம் இதிலே முடித்து கொள்ளலாம். எப்படி என்றால், இந்த உலகத்தில் இறைவன் படைத்த சொத்து 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 என்று பேசுகின்றோமே, உலகத்தினுடைய சொத்து பெரியதா? அல்லாஹ் மறுமைக்கு பிறகு சொர்க்கத்தை கொடுப்பான், அந்த சொர்க்கத்தினுடைய சொத்து பெரியதா? நடுவர்களே பதில் சொல்லுங்க. சொர்க்கத்தின் சொத்து பெரியதா, துனியாவினுடைய சொத்து பெரியதா? சொர்க்கத்துடைய சொத்து தான். அந்த சொர்க்கத்தினுடைய சொத்து பெரியது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் மனநிறைவு ஏற்படவில்லை? எப்பொழுதுங்க மனநிறைவு வந்துச்சு ஆதம் நபி அவர்களுக்கு? ஹவ்வா என்ற மனைவியை அல்லாஹ் தருகின்ற போதுதானே. அந்த மனைவியினுடைய சொந்தம் இல்லாத போது சொர்க்கத்தினுடைய சொத்து ஆதம் நபி அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. எப்பொழுது மனநிறைவு அடைந்தார்கள்? மனைவி என்ற சொந்தம் வந்தபோது. மனைவி என்ற சொந்தம் வந்த போதுதானே நடுவர் அவர்களே மனநிறைவை அடைந்தார்கள். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், சொந்தம் மனநிறைவா? சொர்க்கத்தின் சொந்தத்தை கூட நான் உங்களுக்கு உதாரணத்தை கொண்டு வந்து விட்டேன், அதை விட பெருசு கிடையாது. ரபுல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இடது விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைச்சான். ஏன் தலை எலும்பிலிருந்து படைச்சிருக்க வேண்டியதானே? தலை மேல வச்சு மனைவியை கொண்டாடி இருப்பான். கால் எலும்புல படைச்சிருந்தா காலில் போட்டு மேய்ச்சிருப்பான். ஆனா இடது விழா எலும்பிலிருந்து ஏன் அல்லாஹ் படைச்சிருக்கானா? அந்த இடது பக்கம்தான் மனிதனுடைய இதய ஹார்ட் இருக்கு. மனைவி உள்ளபூர்வமாக நேசிக்க வேண்டியிருக்காங்க நடுவர் அவர்கள். அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் சொந்தத்துல கொஞ்சம் பசை இருக்கு. அந்த பசை இல்ல, நான் சொல்றது சொந்த பசை. பணம் என்ற பசை இல்லை, சொத்து என்ற பசை இல்லை, சொந்தம் என்ற பசை நடுவர்களுக்கு அதிகமாக இருக்கும் போதுதான் இங்கிட்டு சாஞ்சாங்க, இங்கிட்டு கூப்பிட்டாங்க. சொந்தம் தான் முக்கியம்னு, சொத்து முக்கியம்னு அவர்களோட அங்கிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. அதனால இறுதி முடிவும் தீர்ப்பும் கூட இங்கிட்டா தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதனால கண்ணியனுக்கு நடுவர்களே, பெரியவர்களே, உலமாக்களே, தாய்மார்களே, மன நிறைவு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் சொந்தத்துல தான். இப்ப மூத்த ஹசரத் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஒரு லாரி நிறைய சொந்தம், ஒரு லாரி நிறைய சொத்து. ஃபர்ஸ்ட் எதை கூப்பிடுவோம்? அவங்க வழிக்கே நான் வர்றேன், அவங்க வழிக்கே நான் வர்றேன். இப்ப நடுவர் அவர்கள் இருக்கிறாங்க, வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு உம்ரா ஹஜ்ஜுக்கே போறாங்க, விருந்து வைக்கிறாங்க, அழைப்பு கொடுக்கறாங்க, எல்லாம் வர்றாங்க. வாசல் நின்று நடுவர் அவர்கள் நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? மொழ விருந்து வைக்க முதல்ல பணம் சொத்து வேணும்ல மொழா? சொந்தத்தை சொந்த இருக்க போய் தானே விருந்தி வைக்கிறீங்க. மளிகை கடையில போய் எல்லாம் சொந்தக்காரவங்க நீ மாசம் மாசம் சரக்குகள் அனுப்பியிருக்கேன்னு சொன்னா அவன் எனக்கு ஃப்ரீயா வரட்டேஞ்சி நான் ஃப்ரீயா கொடுக்க போயிருப்பான். அதாவது நடுவர் அவர்களே, நீங்கள் வாசலில் நின்று கொண்டு வீட்டுல சொல்லுவீங்க எப்படி? அம்மா பாக்கெட்ல 1000 ரூபா வச்சிருக்கிறது வந்திருக்காரு, அம்மா இன்னும் 2000 ரூபா வச்சிருக்கிறது வந்திருக்கிறாரு. இப்படி கூப்பிடுவீங்களா? எப்படி கூப்பிடுவீங்க சொல்லுவீங்க மனைவிட்ட? அம்மா
மாமா வந்திருக்காருமா, நம் தாய் மாமா வந்திருக்காருமா, மற்ற உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காருமா. நடுவரே சொல்லிட்டாரு, அதாவது மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்கம்மா. மாமா பறக்கத்து வந்து என்னன்னு கேளு, சொல்லுவீங்களா இல்லையா? பேரு கரெக்ட் தானே, ஏன்னா சொந்தம் பேச வந்துட்டு உங்க சொந்தத்துக்குள்ள குழப்பம் தோண்டு பண்ணிடக் கூடாது. ஆக நிறுவனவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வினுடைய கருணையை கொண்டுதான் இந்த துனியாவில் மனிதர்கள் வாழ்கின்றார்கள். அந்த கருணை மன நிறைவை தர வேண்டும் என்றார் அல்லாஹ்வினுடைய கருணை. அது மன நிறைவை தர வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீட்டுல சொத்து பத்து அடைச்சு ஒரு மனுஷனை வச்சு பாருங்க, இன்னொரு வீட்டுல சொந்த பந்தங்களோட ஒரு மனுஷன் அடைச்சு பாருங்க, ரெண்டு பக்கத்துல எந்த பக்கம் கலகலப்பான சிரிப்பு சத்தமும் பேச்சு சத்தம் வருது? இங்க மையத்தா கிடக்கும். சொத்து என்பது மையத்து, மையத்துக்கு சமம். சொந்தம் தான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சி மட்டுமல்ல மனநிறைவான மகிழ்ச்சியை தரும். சிரித்து பேசுவதற்கு சொந்தம் வேணுங்க. சொர்க்கத்து அதாவது சொத்து தேவை என்று சொன்னால், அது சொன்னாங்கல்ல கத்தியோட இதயத்தை கேட்டாண்டு, எத்தனை பேருக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல இப்ப உள்ள காலகட்டத்துல சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாக கிட்னி ஃபெயிலியர் அதிகமா வருது. இதயத்தை கொடுத்த தாய் தான் கிட்னியையும் கொடுத்தார்கள். நம்ம எல்லாம் உலமாக்கள் மூலமாக ஒரு வசூல் செஞ்சு கொடுத்தோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? உலமா சபை மூலமாக உறவுகள் வந்து கொடுத்தது, சொத்து பத்து வந்து கொடுக்கவில்லை. காசு பணத்தால் சாதிக்க முடியாத ஒன்றை தாய் பாசம் அங்கு சாதித்தது. நடுவரவர்களே, உறவுகளுடைய பாசம் அங்கு சாதித்தது, சொந்தம் அங்கு சாதித்தது. ஒரு ரூபா கூட இல்லைங்க, ஒரு ரூபா கூட கையில இல்ல. எப்ப? கொரோனா காலத்துல கும்போணத்து பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல அறிவழகன் என்று சொல்லக்கூடிய 63 வயது முதியவர், மஞ்சுளா என்று சொல்லக்கூடிய 58 வயதான மனைவி, கும்பகோணத்துல கொரோனா நேரத்துல 3 மாசத்துக்கு ஒருக்க தன் மனைவிக்கு புற்றுநோய் சிகிச்சை செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் உயிர் பிழைக்க முடியாது. அவர் பரம ஏழை, ஒன்றுமே இல்லை. உங்க கஞ்சி, பழைய இடஞ்சி, பழைய சோறு சொல்லும் இல்லையா, அதை பாலில போட்டுக்கிட்டு சைக்கிள்ல தன் மனைவியை வைத்துக் கொண்டு கும்பகோணத்தில் இருந்து பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு காலையில 4:30 கிளம்புனவர் 10:30 போய் சேர்ந்தாரு. இங்க காசு பணம் அவர் கையில் இல்லை. போய் சேர்ந்ததும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் அதிர்ந்து பார்த்தார்கள், கொரோனா டயத்துல இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, எவ்வளவு தூரம் எங்க இருந்து வந்தீங்க? கிட்டத்தட்ட 15 மணி நேரம் சைக்கிள் மிதிச்சு மூச்சு திணறி அந்த முதியவர் சொன்னாராம், என் மனைவிக்கு இந்த நோய் வந்துருச்சு, வராத நோய் வந்துருச்சு, 3 மாதத்திற்கு ஒருக்க நான் சிகிச்சை செய்தாக வேண்டும், இல்லை என்றால் பிழைக்க மாட்டாள். கொரோனா டயத்துல எந்த காசும் கிடையாது, ஒரு வழியும் தெரியாது, ஆனால் என் மனைவி பிழைக்க வேண்டும். நீங்க சொல்றீங்களே காசு பெருசு, காசு பெருசுன்னு, கையில காசே இல்லாமல் சைக்கிள்ல வந்து ஜிப்மர் மருத்துவமனையில் நின்று என்னுடைய மனைவியை காப்பாற்றுங்கள் என்று கூக்குரல் இட்டாரே, இந்த கணவன் மனைவி சொந்தத்துக்கு மத்தியில் சொத்து எங்கே வந்தது? அங்கே சாதித்தது எதுங்க? கணவன் என்ற சொந்தம் மனைவியை காப்பாற்றியது. நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இனிமிக்க நடுவுறவர்களே, இந்த உலகத்துல நிறைய பேரு சொத்து சொத்துன்னு பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவுறவர்களே, இங்க கொஞ்சம் கவனிங்களேன். என்னன்னா, ஒரு துறவி உங்களுக்கு எதிராளிக்கு தான் வாதம், நான் பாயிண்ட புரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லா எதிராளிகள் தான் பேசுனீங்க, இவர் நடுவர் நிறைய வம்பு பண்றாரு. அதாவது நடுவர் ஐஸ் வச்சாதான் நம்ம வந்து பாயிண்ட் நிறைய போடுவோம். நெருங்கிய சொந்தனால சொந்தத்தை அதனால ஐஸ் வச்சுதான் ஆகணும். அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுது. தாய்க்கும் தந்தைக்கும் கேன்சர், காப்பாத்த முடியல. வீட்டை வித்தாங்க, காட்டை வித்தாங்க, எல்லாத்தையும் வித்தாங்க, காப்பாத்த முடியல. எல்லாம் இறந்துட்டாங்க, அத்தாவை இறந்துட்டா, அம்மாவை இறந்துட்டாங்க. மகன் என்ன செஞ்சாரு, 3 வருஷத்துல இழந்த வீட்டை மீட்டார். சொந்த பந்தம் எல்லாம் சொல்லிச்சான்,
பரவாயில்லப்பா, 3 வருஷத்துல மீட்டுட்ட, என்னை இழந்த வீட்டை வேணால் என்னுடைய காசு. இறந்து போன என் சொந்தமான தாயின் தந்தையும் என்னால் ஒருபோதும் பல கோடி கொடுத்தாலும் ஈட்ட முடியாதே என்று வருத்தத்தை தெரிவித்தார். சொத்து சாதித்தால் தாயின் தந்தையும் கிடைத்திருப்பார் இல்லையா? கிடைக்க மாட்டாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது மனநிறைவான வாழ்க்கை. தாயும் தந்தையும் கிடைத்து விட்டால் மனநிறைவு கிடைத்து விடுமா இல்லையா? மனநிறைவு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை எந்த சொத்தும் தரவில்லை, எந்த பங்களாவும் தரவில்லை. அழுதுகிட்டே அந்த மனிதர் சொன்னார், ஒரு துறவி, ஒரு காட்டு வழியில குச்சியை தட்டிக்கிட்டே போறார். குச்சியை தட்டிக்கிட்டே போகும்போது அந்த மாதிரி அவர் கீழே தட்டுவாங்க, நீங்க கையில தட்டுவீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப தட்டிக்கிட்டே போகும்போது ஒரு பானையில 100 தங்க காசை பாக்குறாரு. அவர் சொன்னாரு, புறவி, ஆஹா, ஆட்கொள்ளி ஒண்ணு இருக்கிறதே, என்று சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு புறவி அது மேல ஆசை இல்லை. அங்கிட்டு இருந்து 2 பயலக வந்தாங்க, பார்த்து போட்டாங்க அந்த தங்க காசு உள்ள பானைய. பார்த்ததை தன் நண்பனும் பாக்குறான். அப்ப கேட்டான், பாத்துட்டியா? நீ பார்த்ததையும் பார்த்த, நான் பாத்துக்கணும்ங்கிறதையும் பார்த்த. அப்ப என்ன செய்யலாம், 2 பேரும் பிரிச்சு தரலாம், சண்டை வருது. ஆளுக்கு 50 பிரிச்சாங்க. இப்ப அந்த பானை யாருக்கு சொந்தம்? தங்க காசு 50 பிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப பானை கடைசியில் யாருக்கு சொந்தம்? விரிவா சொல்ல வேணாம், சுருக்கமா சொல்லிடுறேன். 2 பேரும் பேசிக்கிறாங்க, சரி சரி, யாராலும் வச்சுக்கலாம், நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, பசிக்குது, நான் பாத்துக்கிறேன். நல்ல ஐடியா வாச்சே, நீ தூக்கிட்டு ஓடலாம் பாக்குறியா? நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா, நான் இருந்துக்கிற, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. சாப்பாடு வாங்கிட்டு வர போயிட்டாரு. இவர் இங்க 100 தங்க காசு மேல ஆசை. எத்தனை? 100 தங்க காசு மேல ஆசை. வந்த உடனே நண்பர் சாப்பாடை வாங்கிட்டு வந்த உடனே பக்கத்துல இருக்க குச்சி எத்திட்டு வச்சு கழுத்துல குத்தி கொண்டுறாரு. 2வது அந்த பொட்டணத்தை சாப்பாடை சாப்பிடுறாரு. பாத்துக்கிறேன்னு சொன்னால் அவர் சாப்பிடுறாரு. அவரும் இறந்து போறாரு. அங்கிட்டு இருந்து குறவி வர்றாரு. ஆட்கொள்ளி இருந்தது, 2 பேருடைய உயிரை ஆட்கொண்டு விட்டது, இனி எத்தனை பேரை ஆட்கொள்ள போகிறதோ, கொல்ல போகிறதோ என்று பாடிக்கொண்டே சென்றார். இதன் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், எதிரணியில் இருக்கக்கூடிய சொத்து, என்பது மௌத்தை தரக்கூடியது, மரணத்தை தரக்கூடியது. நடுவரவர்களே, ஆகையினால் சொந்தத்தின் பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்று கூறி, அடுத்த விஷயமாக, இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உயர்ந்த சொர்க்கமான அந்த சொர்க்கம் நமக்கு தேவை என்றால், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆதலி வல் இஹ்சான், சொந்தம் தேவை. அந்த சொர்க்கம் தேவை என்றால் இந்த சொந்தம் தேவை. அந்த சொர்க்கத்தினுடைய சொத்துக்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கு உள்ள சொந்தம் தேவை. அபுதாவுதுல ஒரு ஹதீஸ், எவன் ஒருவன் சொந்தத்தை துண்டித்து வாழ்கிறானோ, அப்போதே அவனுடைய நன்மையை எழுதக்கூடிய 7 நிப்பாட்டி வைக்கப்படுகிறது. நிறைய காசு பணத்தினால, நன்மை கபருக்கு வந்துருங்கிறீங்களே, இங்க சொந்தத்தை விட்டுட்டு போய் அங்க என்ன வெறும் பேப்பரியாக பார்க்க போயிடும். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நாளைக்கு மறுமையில் வெற்றி கண்டு சொர்க்கம் போக வேண்டும் என்றாலும் கூட, நடுவர் அவர்களே, என் சொந்தங்களே, சொந்தம் மிக முக்கியம். ஆகையால் எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் சொந்தத்தின் பக்கம் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து சொர்க்கம் என்ற சொத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு ஜஸாகல்லாஹு கைரன் கதீரன் ஃபித்தாரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். சொந்தம் சம்பந்தமாக இந்த அவையில வந்து பேசுறதே, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில பேசுறதே அவ்வளவு மன மகிழ்ச்சி என்பதாக ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க. இது பேசக்கூடிய நடுவருக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்குமே தான். எதிர நீர்ல உள்ளவங்களுக்கும் நம்ம சொந்த பந்தங்களோடு நம்ம பேசுறோமே அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுபோல மனைவி, அதனால இவ்வளவு ஒரு மன நிம்மதி ஏற்படுகிறது என்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து மனைவி வரும்போதெல்லாம் சிரிச்சார, அந்த பக்கம் இந்த அம்மா மறுபடியும் வந்துச்சுன்னா மறுபடியும் சிரிக்கிறார், மறுபடியும் வந்தா மறுபடியும் சிரிக்கிறார்.
ஏன் உங்க வீட்டுக்காரம்ப வரும்போதெல்லாம் நீங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், பெரியவங்க சொல்லியிருக்காங்க துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு சொல்லி. ஆனா அவர் வந்து மனைவி இன்பங்கிறத பேசியிருக்கார். ஏன்னா அவர் இளம் மௌலவி மகாஷல்லா. ஆக சொந்தம் இருக்கிறது, அது மனைவி என்பது இப்ப பாசத்துக்குரியவர்கள் என்ற விஷயங்கள்லாம் தெளிவாக சொன்னாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு மனிதன் பணம் சம்பாதிக்கிறானே குறுக்கு வழியில் அவன் சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் அவர் எடுத்து வச்சாங்க. பணம் காசு சேர்க்கணும், சொத்து சேர்க்கணுங்கிறக்காண்டி அவன் என்னென்ன குறுக்கு வழிகள் இருக்கோ, வட்டி, வரதட்சணை, மற்ற என்னென்ன வியாபாரத்தில் உண்டான பதுக்கல் மோசடிகள் இருக்கோ, கலப்படம் இருக்கோ, எல்லாத்தையும் மனிதன் செய்கிறான். இப்படித்தான் தேன் விட்டுட்டு போயிருக்கான். தேன் கலப்படம் இல்லாததுன்னு சொல்லி. அப்ப இந்த தேன் கலப்படம் இல்லாம நல்லபடியா இருந்துச்சுன்னா நான் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், ஆனா கலப்படம் இருந்துச்சுன்னா உனக்கு தண்டனை கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்றாங்க. ஃபுல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல ஒரு சொட்டு கூட தேன் இல்லை. என்னப்பா தேன் கலப்படம் இல்லைன்னு சொன்னேன், இதை பார்த்தா ஒரு சொட்டு தேன் கூட இல்லைன்னு நான் உண்மையை தாங்க சொன்னேன், இதுல தேன் கலக்கலன்னு சொன்னேன். ஃபுல்லா சக்கரை பாவம். இது மாதிரி ஒரு பஸ்ல ஒரு சின்ன பையன் என்ன செய்யறான், ஒரு பெரியவர் முதல்ல கொய்யாக்காய் வித்துட்டு போறாரு. அவரு 3.20 ரூபா 3.20 ரூபான்னு வித்துட்டு போறாரு. அங்கிட்டு சின்ன பையன் என்ன செய்யறான்னா 4.20 ரூபா 4.20 ரூபான்னு சொல்லிட்டு போனோடனே அந்த பையனுக்கு தான் எல்லா வியாபாரம் நடக்குது. அடுத்த பஸ்லயும் அதே போல அந்த பெரியவர் ஏறாரு, 3.20 3.20 அவருக்கு எந்த விற்பனையும் இல்லை. அடுத்து இவன் 4.20 4.20 சொல்லும் போது உடனே எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால அதே பணம் தான் கூடுதலா இருக்கு, இவனுக்கு விற்பனையா இருக்கு. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் சொன்னாரா, எங்க பெரியவரே அந்த சின்ன பையன் பாருங்க ஒன்னு கூட கொடுத்து அதிகமான வியாபாரம் பாக்குறான், நீங்க உன்ன கூட கொடுத்துட்டா தானே என்ன அப்படின்னே. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அந்த பையன் வேற யாரும் இல்லை, என் மகன் தான். நான் முன்னாடி போகும்போது என்ன செய்வேன், 3.20 20 சொல்லிட்டு போவேன், அவன் 4.20 4.20 சொல்லி திருவான கூடையை மாத்திக்கிடுவோம்னாங்க. அப்படி வியாபாரங்களை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம் என்றால், ஏதாவது ஒரு வழிகளில் குறுக்கு வழிகளில் போய் சம்பாதிக்க வேண்டும் என்றாக மனிதன் பார்க்கிறான். இந்த இறைவனுக்கு பொருத்தமில்லாத இந்த சம்பாத்தியம் எப்படி நிம்மதியை தரும் என்பதாக ஒரு தெளிவான கேள்வியை முகமது ரஃபீக் ஜெயினி அவங்க